72,438 மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அரசு துறை அலுவலர்களுக்கு போய் மனுக்களை கொடுத்ததை பற்றி, ஆனால் அந்த நிலையை மாற்றி பொதுமக்கள் அதிகமாக அணுகிற முக்கியமான 13 அரசு துறைகள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் நேரடியாக போய் மக்களாகிய உங்கக்கிட்ட உங்கள் ஊர்லேயே மனுக்களை வாங்கி பதிவு செஞ்சு அதுக்கு 30 நாட்களுக்குள்ளே தீர்வு காண நான் உத்தரவிட்டேன். அதன்படி உருவானது தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம். முதற்கட்டமாக மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்கள் ஊட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு. இந்த முகாம்கள் வாயிலாக பெறப்பட்ட சுமார் 874,000 மனுக்களுக்கு இது வரைக்கும் தீர்வு கண்டிருக்கோம். இந்த தருமபுரி மாவட்டத்தில் நகர பகுதிகளில் 3,107 மனுக்கள் பெறப்பட்டு 30 நாட்களில் 1,868 மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த திட்டம் மக்களுக்கு பயனளிக்க தொடங்கினதுனா காரணத்தினால தான் இப்போ ஊரக ஊராட்சிகளுக்கும் விரிவு செஞ்சுருக்கோம். அதை தொடங்கி வைக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். கடந்த முறை தேர்தல் பரப்புரைக்காக நான் வந்தேன். இப்போ நீங்கள் கொடுத்த வெற்றிக்கு நன்றியா உங்கள் மாவட்டத்துக்கான அறிவிப்புகளை வெளியிடுறேன். 51 கோடி ரூபாய் செலவில் 60 அரசு மருத்துவமனையோட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது கொடுத்த வாக்குறுதியான தருமபுரி வெண்ணம்பட்டி சாலையில் புதிய ரயில்வே மேம்பாலம் 38 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மோபேரிப்பட்டி தொட்டம்பட்டியை இணைச்சு 60 பேரூராட்சி 60 நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். பஞ்சப்பள்ளி ராஜபாளையம் அணைக்கட்டுகள் 5,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். சிட்லிங் அரசனத்தம் பகுதியில் பழங்குடியினர் உற்பத்தி செய்யும் ராகி, சாமை, வரகு ஆகியவற்றை மதிப்பு கூட்டு பொருளாக்க கிடங்கு மற்றும் பொது செயலாக்க மையம் அமைக்கப்படும். தீர்த்தமலையில் துணை வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்கப்படும். இப்போ இந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பாளையம்புதூர் அரசு மேல்நிலப்பள்ளியில் பழுதடைந்த நிலையில் இருக்கிற 4 வகுப்பறைகள் அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். இந்த 7 அறிவிப்புகளோட இன்று காலை எனக்கு வரப்பெற்ற இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று மொத்தம் 15 அறிவிப்புகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியாகிடும். மக்களிடம் செல், மக்களை பற்றி அறிந்து கொள்ளும், மக்களுக்காக செயல்படும், இதுதான் பேரறிஞர் அண்ணா அதே போல் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்களுக்கு சொன்னது. இதுதான் அவங்க எங்களுக்கு போட்டு கொடுத்த பாதை, வழிகாட்டு நெறிமுறை. அந்த அடிப்படையில் தான் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல்ல மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதோட பலனை மக்கள் எனக்கு எழுதுகிற கடிதங்கள் மூலமாக நேரடியாக அவங்கள சந்தித்து பேசுகிறப்பவும் நான் உணர்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு ஒன்று ரெண்டு சொல்லணும்னா, ரெண்டு கடிதத்தை பற்றி சொல்லணும்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த பூரணி என்பவர் தன்னோட வீட்டு வாசல் முன்னாடி கழிவுநீர் தேங்குறது தொடர்பாக எழுதியிருந்த மனுக்கு மக்கள் முதல்வரில் தீர்வு கண்டோம். அதுக்கு நன்றி தெரிவித்தவங்க எழுதின கடிதத்தில் என்ன சொல்லி அதில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, இதய நோயாளியான அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அரசு மருத்துவமனைகளே கிடைச்சிடுவதாகும், ஆனால் ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் வெளியிலே வாங்க வேண்டிய நிலை இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். அந்த மாத்திரையோட விலை ஒரு அட்டை 215 ரூபா.
ஒரு நாளைக்கு ரெண்டு மாத்திரன்னு ஒரு மாதத்துக்கு 60 மாத்திரை சாப்பிடணும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்குற 1000 ரூபாய் இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதாகவும், கடந்த 8 மாதமாக இந்த தொகையில் தான் மருந்து வாங்குறதாகவும் அந்த கடிதத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஜீனி வேதமுத்து என்பவர் எழுதின கடிதத்தில், கடந்த 20 ஆண்டுகளாக செப்பனிடமாக இருந்த கைலாசபுரம் செட்டியூரணி சாலையை சீரமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருந்தார். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு தலைவர் கலைஞர் சொன்னார். இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். பெரிய பெரிய திட்டங்களை மாவட்டத்துக்கு தேவையானதை திட்டமிட்டு செஞ்சுட்டு தரோம். பொதுமக்களோட தனிப்பட்ட கோரிக்கைகளையும் கேட்டு செயல்படுத்தி கொடுக்கறது மூலமாக எல்லோரும் மனநிறைவு அடையும் ஆட்சியாக நம்மோட கழக அரசு செயல்பட்டு வருது. பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு பயன் கிடைச்சி அதில் அவங்க பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்களுடன் முதல்வர் திட்டத்து மூலமாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்ற நிலையை உருவாக்க நாங்கள் இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால் அவதூறுகள் பொய் பிரச்சாரங்கள் மூலமாக இந்த ஆட்சியை கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. வாக்களித்தவங்க வாக்களிக்க மறந்தவங்க என்ற எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லா மக்களுக்குமான அரசாக நாம் செயல்பட்டுக்கிட்டு வரோம். ஆனால் இதே பெருந்தன்மையை மற்றவங்க கிட்ட பார்க்க முடியல. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கற்றுக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. தங்களுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யலை. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படணும் என்பதை இனியாவது அவங்க உணர வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்கள் கூட இருக்கோம், மக்களாகி நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, இதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம், இதுதான் தமிழ்நாட்டு வளர்ச்சியின் ரகசியம். மக்களுக்கு உண்மையாக இருந்து உண்மையாக வளர்ச்சியை உருவாக்குவோம். இந்தியாவோட முதன்மை மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை உன்னதமான சிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம் என்று உறுதி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 100 ஆண்டுகள் கடந்தும் கொண்டாடப்படும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் வழங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரையாற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ச்சி என்பதன் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதிய திட்டங்களாக 7 திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார். அதன் காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்தோம்.